ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் துணை கேப்டன் மற்றும் துவக்க வீரருமான ரோஹித் சர்மா அவர்களுடைய ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் யாராலையும் முறியடிக்க முடியாத 16 சாதனைகளை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய துணை கேப்டனும் துவக்க வீரருமான ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு காலத்தில் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கே மிகவும் கடினமாக முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் இந்திய அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக விளையாடி கொண்டிருந்த ரோஹித் சர்மா அவருடைய ஆவரேஜ் மிகவும் மோசமாக இருந்தது. மகேந்திர சிங் தோனி அவங்கள கேப்டனாக இருந்தபோது துவக்க வீரராக களமிறக்கின பிறகுதான் இந்திய அணிக்கு தலை சிறந்த துவக்க வீரர் ஒருவர் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். தோனி மற்றும் விராட் கோலி இவங்களை ஒப்பிடும் போது தற்போது ரோஹித் சர்மா அவர்களுடைய ஒரு நாள் போட்டி மற்றும் T20 போட்டியுடைய ஆவரேஜ் கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க தற்போது உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேனாக விளங்குறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2007 ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் அயர்லாந்து அணிக்கு எதிராக தன்னுடைய முதல் போட்டியில் இந்திய அணிக்காக களமிறங்கினாங்க. இவங்களுக்கு தற்போது வயது 32. இதுவரைக்கும் 224 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி 9115 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. 217 இன்னிங்ஸ்ல இவங்க விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையில முதலாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் வரலாற்றுல இவங்க துவக்க வீரராக களமிறங்கி 264 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஒரு நாள் போட்டி வரலாற்றுல ஒரு வீரருடைய அதிகபட்ச ரன்னா இதுதான் வந்து இருக்கு. இனிமேலும் ஒரு வீரர் இதை முடியடிக்கணும் அப்படின்னா மிகவும் ஒரு கடினமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க இந்திய அணிக்காக அதிக முறை 100 ரன்களை கடந்த வீரர்கள், அதாவது அதிக சதம் அடித்த வீரர்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு நாள் போட்டியில் எடுத்து பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி இவங்களுக்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா அவர்கள் தான் இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 49 சதங்களும் விராட் கோலி 43 சதங்களும் அடிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது 29 சதங்கள் அடிச்சு இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சாதனை பார்த்தீங்கன்னா இவங்க கடைசியாக 2019 ஆண்டு நடந்த ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையின் தொடரில் மட்டுமே 5 சதங்களை வந்து விளையாசினாங்க. இது வந்து எந்த ஒரு வீரரும் செய்யாத ஒரு சாதனையாக இருக்குது. இதை வந்து இனிமேல் ஒரு வீரர் முறியடிக்கணும் அப்படின்னா அதுவும் மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு மற்றும் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை மற்றொரு சாதனையும் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு நாள் டெஸ்ட் T20 அப்படின்னு மூன்று விதமான ஃபார்மெட்களிலுமே இவங்க பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிப்பதற்கு முன்னால் சிக்ஸர் அடித்து தன்னுடைய செஞ்சுரியை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இவங்க மூன்று ஃபார்மெட்டில் இதை செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு வீரரும் இதை வந்து செஞ்சதே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிக பவுண்டரி அதாவது ஃபோர் அடித்த வீரர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க. இவங்க 33 ஃபோர் அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரே போட்டியில் 186 ரன்களை ஃபோர் மற்றும் சிக்ஸர்களை அடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து எந்த ஒரு வீரரும் ஒரு செய்யாத சாதனையாக இருந்தது. இதற்கு முன்னாடி ஷேன் வாட்சன் அவர்கள் இந்த ஒரு சாதனை செஞ்சிருந்தாங்க. அது வந்து ரோஹித் சர்மா அவர்களால் முறியடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இன்னிங்ஸில் ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர் அடித்த வீரர்களோட பட்டியலில் ரோஹித் சர்மா அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இயன் மோர்கள் 17 சிக்ஸரும் இரண்டாவது இடத்துல ரோஹித் சர்மா 16 சிக்ஸரோடு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிகளில் 8 இன்னிங்ஸில் 150 அதிகமான ரன்களை குவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இவங்களுடைய சாதனையை ரோஹித் சர்மா அவர்கள் முறியடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துவக்க வீரராக களமிறங்கி இந்திய அணிக்காக அதிவேகமாக 5000 ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படின்ற ஒரு பெருமையை இவங்க வந்து பெற்றிருக்காங்க. உலக அளவில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அசீம் அம்லா அவர்கள் இருக்காங்க. ரோஹித் சர்மா அவர்கள் 102 இன்னிங்ஸில் துவக்க வீரராக களமிறங்கி 5000 ரன்களை எடுத்திருக்காங்க. ஆனால் அசீம் அம்லா 100 இன்னிங்ஸ்லேயே இந்த சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் 83 இன்னிங்ஸில் இவங்க 4000 ரன்களை இந்திய அணிக்காக ஓப்பனிங் வீரராக களமிறங்கி அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு இந்திய ஒரு துவக்க வீரரும் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஒட்டுமொத்தமாக உலகளவில் பார்க்கும்போது அசீம் அம்லாவுக்கு அடுத்த இடத்துல இவங்க இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டில் தலை சிறந்த ஒரு நாள் போட்டியின் வீரர் அப்படின்ற விருது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக T20 போட்டிகளில் இவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்திய அணிக்காக T20 போட்டியில் சர்வதேச போட்டியில் 118 ரன்களை ஒரே இன்னிங்ஸில் குவிச்சிருக்காங்க. எந்த ஒரு மற்ற இந்திய வீரரும் இவ்வளவு ரன்னை ஒரே இன்னிங்ஸில் அடித்தது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இந்த ஒரு சாதனையை இந்திய அணிக்காக செஞ்ச இரண்டாவது வீரர் அப்படின்ற ஒரு பட்டியலை பிடிச்சிருக்காங்க. அதாவது டெஸ்ட், ஒரு நாள், T20 அப்படின்னு மூன்று விதமான ஃபார்மெட்களிலுமே 100 ரன்கள் அதாவது சதம் அடித்த இரண்டாவது வீரர் அப்படின்ற சாதனையை இவங்க வந்து செஞ்சிருக்காங்க. முதல் இடத்துல சுரேஷ் ரெய்னா அவர்கள் இதற்கு முன்னாடி இந்த சாதனை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்திய அணியின் T20 போட்டிகளின் கேப்டனாக இருந்து சதம் அடித்த முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையும் ரோஹித் சர்மா அவர்களுடைய கைவசம் தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா T20 போட்டிகளில் அதிக சிக்ஸர் அடித்த இந்திய வீரர் அப்படின்ற பட்டியலையும் ரோஹித் சர்மா அவர்கள் தான் இருக்காங்க. 120 சிக்ஸர்களை இவங்க வந்து T20 போட்டிகளில் மட்டுமே அடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா T20 போட்டிகள் வரலாற்றில்
நாலு முறை சதம் அடித்த ஒரே வீரர் அப்படின்ற பெருமையும் ரோஹித் சர்மாவுடைய கைவசம் தான் இருக்கு. இத்தகைய சாதனைகள் எல்லாம் ரோஹித் சர்மாவுடைய இந்த 13 வருட கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மறுக்க முடியாத முக்கியமான மைல்கல்லாகவும் பார்க்கப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.